இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் புதுகை வரலாறின் பக்ரீத் தின வாழ்த்துக்கள். இஸ்லாமிய மக்களால் புனிதமான ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளும் போது ஜம்ஜம் கிணறுக்கு செல்வது வழக்கம். அந்த கிணற்றில் மறைந்துள்ள மர்மம் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். ஜம்ஜம் கிணற்றின் வரலாறு நபி இஸ்மாயில் பிறந்த காலத்தில் இருந்தே ஆரம்பமாயிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி இன்று வரையில் தண்ணீரை சுரந்து கொண்டு இருக்கிறது. இப்ராஹிம் நபியினால் யாரும் இல்லாத பாலைவனத்தில் ஹசர் மற்றும் அவரது கை குழந்தை இஸ்மாயில் தனியாக விட்டு செல்லப்பட்டார்கள். இவ்வாறு செல்வதற்கு காரணம் என வினவிய போதும் அவர் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. இறுதியில் இது அல்லாவின் கட்டளையா என கேட்டபோது ஆம் என்று பதிலளித்தபடி இப்ராஹிம் நபி சென்றுள்ளார். எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவார் என ஹசர் கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் அவருடைய கை குழந்தையான இஸ்மாயில் கடும் வெயிலால் அல ஆரம்பித்தது. எனவே ஹசர் சபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே 7 முறை தண்ணீரை தேடி ஓடினார். எவ்விடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே குழந்தையின் அழுகுரல் கேட்டு குழந்தையிடமே சென்றுள்ளார். தண்ணீர் தாகத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தை கால்களை பூமியில் உதைத்தபடி அழுதுள்ளது. அந்த தருணத்தில்தான் அவர்களின் கால்களுக்கு அடியில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. இதை பார்த்த பின்னர்தான் ஹசர் அல்லாவுக்கு நன்றி கூறியபடி அந்த ஊற்றை பார்த்து ஜம்ஜம் என்று கூறியுள்ளார். ஜம்ஜம் என்றால் போதும் போதும் என்று அர்த்தம். அதற்கு பின் தண்ணீர் வெளியில் செல்லாமல் இருப்பதற்கு மண்ணை தோன்றி ஒரு அணை கட்டினார். ஹசர் அப்போது அதை எடுத்து அணை கட்டாமல் இருந்திருந்தால் அந்த தண்ணீரானது மறுநாள் உலகம் முழுவதும் ஓடக்கூடிய ஆறாக மாறியிருக்கும் என ஒரு நபி மொழியில் கூறப்பட்டுள்ளது. நபி மொழியில்தான் இந்த தண்ணீரின் சிறப்பு மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. பொதுவாகவே நீர் என்பது தாகம் தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த நீர் சியை போக்கும், அதாவது நோயை குணப்படுத்தும், பிரார்த்தனையின் நல்ல பலனை வழங்குமாம். ஜம்ஜம் கிணறு ஒவ்வொரு ஆண்டும் யாத்திரை செல்பவர்களுக்கு தண்ணீர் வழங்கி வருகிறது. மேலும் தற்போது ஹஜ் யாத்திரை செல்பவர்கள் தங்களது குடும்பத்தினருக்காக ஜம்ஜம் கிணற்றின் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள்.